الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ومن يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها وقال النبي صلى الله عليه وسلم أعمالكم أمالكم أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் மிக நெருக்கடியான நிலைமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். தேர்தல் சம்பந்தமாக இஸ்லாமியர்கள் எப்படி இருக்க வேண்டும், மார்க்கம் என்ன சொல்கிறது, மார்க்கம் யாரை தேர்ந்தெடுக்க சொல்லுகிறது, தேர்ந்தெடுக்கிற உரிமைகளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலிலே நாம் இஸ்லாமியர்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற உணர்வு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் பட்ட கஷ்டங்கள் எதற்காக என்றால் சகோதரத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். பெருமானார் கண்ட கனவை நினைவாக்கினார்கள், இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள், அதற்கு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான், அசித்தா வாலல் குஃபார் வர் ரஹமா உபைனஹும் என்கிறான் அல்லாஹ். காஃபிர்களிடத்திலே அவர்கள் சித்தத்தாக நடப்பார்கள், கடினமாக இருப்பார்கள், அவர்களுக்குள்ளே அவர்கள் கிருபையாக நடந்து கொள்வார்கள், சகோதர உணர்வோடு நடந்து கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுவான். சகோதரன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் 2 கைகளை போட்டு இருக்க வேண்டும். காஷ்மீரிலே ஒருவனுக்கு கஷ்டம் என்றால், ஒரு கைக்கு கஷ்டம் என்றால் இன்னொரு கைதான் உதவுகிறது. வலது கைக்கு கஷ்டம் என்றால் இடது கை உதவுகிறது, இடது கைக்கு கஷ்டம் என்றால் வலது கை உதவுகிறது. இஸ்லாமியர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், கரங்களை போன்று இருக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் சகோதர உணர்வை அத்தர் வியாபாரியை போன்று காட்ட வேண்டும். அவர் எங்கு சென்றாலும் மனமாக இருக்கும், இன் ஷாரக்தஹு நஃபாக், இன் மாஷைத்தஹு நஃபாக், இன் ஜாலத்தஹு நஃபாக். அவரோடு உட்கார்ந்தாலும் மனமாக இருக்கும், அவரோடு நடந்தாலும் மனமாக இருக்கும், அவரோடு சேர்ந்திருந்தாலும் மனமாக இருக்கும். எல்லா நிலைகளிலும் எப்படி ஒரு அத்தர் வியாபாரி மனத்தை கொடுக்கிறாரோ அதை போன்று ஒரு இஸ்லாமியன் இன்னொரு இஸ்லாமியனுக்கு மனத்தை கொடுக்க வேண்டுமே தவிர இடையூறு அளித்து விடக்கூடாது. பெருமானார் ஹதீஸிலே ரொம்ப அழகாக சொன்னார்கள், இஸ்லாமியர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, கன்னஹ்லா, தேனீக்களை போன்று இருக்க வேண்டும். தேனீக்கள் தங்களுக்குள் பரஸ்பரமாக இருக்கும், கை வைத்து விட்டால் அதனுடைய வேகம் கடுமையாக இருக்கும். தேனியை ஒருவன் எடுப்பதற்காக, தேனை எடுப்பதற்காக சென்றால் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் சென்றால் நிலைமை என்னாகும், லா தலா இல்லா தீபா வலா தாக்குல் இல்லா தீபா, கடுமையான தாக்குதலை கொடுக்கும். இதை போன்றுதான் இஸ்லாமியர்கள் தங்களுக்குள்ளே சகோதரர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாமியர்களை எதிர்த்து இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும், இஸ்லாமியர்களை அழித்து தேன் குடிக்க வேண்டும் என்று யாராவது நினைத்தால் சகோதரத்துவத்தை விட்டுக் கொடுக்க கூடாது.
உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது. இன்னைக்கு நாட்டினுடைய நிலை அதுதான். இஸ்லாமிய சமுதாயத்தை பூண்டோடடிக்க வேண்டும் என்பதுதான் திட்டம் ஒரு சிலர்களின், வெளிப்படையாகவே சொல்றான். அப்படி வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்களை ஆதரிப்பவர்களாக நாம் இருந்தால் அதை விட கேவலம் வேறொன்றும் இல்லை. வாழ்ந்தால் தேனீக்களை போன்று வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே உதாரணம் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்களின் நிலை எப்படி இருக்கிறது? வருகிற தேர்தல் ஒரு புது மாற்றத்தை கொடுக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் எப்பக்கம் இருக்கிறார்களோ அப்பக்கம் தான் வெற்றி இருக்கிறது என்ற நிலையை உருவாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவார், வமை யஸ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல்லஹு நஸீபும் மின்ஹா. இது இருக்கிறதே, தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கிறதே, ஓட்டுப்பதிவு இருக்கிறதே, அல்லாஹ்வால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஷஃபாஅத் பரிந்துரை, ஒருவரை நாம் பரிந்துரை செய்கிறோம். ஒரு கம்பெனியிலே ஒருவரை சேர்க்க வேண்டுமானால் பரிந்துரை தேவைப்பட்டால் நாம் யாருக்கு பரிந்துரை செய்வோம்? முதலிலே நாம் யாருக்கு பரிந்துரை செய்வோம்? நமக்கு யார் தோதுவாக இருக்கிறாரோ, சரியாக அவர் நடப்பாரோ, அவருக்கு பரிந்துரை செய்வோம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய பெயர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்புவோம். இவரை சேர்த்து விட்டால் நம்முடைய பெயர் காப்பாற்றப்படும் என்று இருந்தால் பரிந்துரை செய்வோம். இந்த வாக்கும் இதை போன்றுதான். பரிந்துரை, நம்முடைய பெயரும் காப்பாற்றப்பட வேண்டும், நாம் யாருக்கு வழங்குகிறோமோ அவரும் சரியாக இருக்க வேண்டும். ஆக சரியானவர்களுக்கு தான் வாக்கு வழங்க வேண்டும். கேட்கலாம், ரெண்டுமே சாக்கடை தானே என்று கேட்கலாம். இருந்த போதிலும் கூட அது எப்படியோ இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கு எது சாதகமோ, இஸ்லாமியர்களை எது வாழ வழி செய்கிறதோ. அந்த காலத்தில் இஸ்லாம் என்ற கோட்டைக்கு நிறைய பாதுகாவலர்கள் இருந்தார்கள். ஒரு கோட்டைக்கு 7-8 பாதுகாவலர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற கோட்டையின் பாதுகாவலர் ஒரே ஒரு ஆள், நலிந்து மெலிந்து பலகீனமாக காட்சி தருகிற ஒருவர் தான் இன்றைக்கு தமிழகத்தில் பாதுகாவலர்களாக இருக்கிறார். அதுக்கும் போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, நிலைமை மாற்றமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானில் இருக்க வேண்டியவர்கள் என்கிறான் இவன். இஸ்லாமியர்கள் இங்கு இருக்க வேண்டியவர்கள் அல்ல, அவர்களை ஒடுக்கப்பட வேண்டும், நசுக்கப்பட வேண்டும், வாழவிடக் கூடாது. சொத்துக்களை முதலிலே சூறையாட வேண்டும், பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும், அதனால் அவர்கள் கஷ்டப்பட வேண்டும், நமக்கு அடிவருதிகளாகவே இருக்க வேண்டும். இது அந்த காலத்தினுடைய திட்டம். முகலாயர்களுடைய காலத்திற்கு பின்னால் ஆங்கிலேயன் ஏற்படுத்திய திட்டம். அதனாலதான் வடநாட்டில் போய் பார்த்தோம்னு சொன்னா, முடிவெட்டுபவர்களாக, ரிக்ஷா தள்ளுபவர்களாக, தாழ்வான வேலைகளை செய்பவர்களாக இஸ்லாமியர்களை ஆக்கி வைத்திருக்கிறார். எதற்காக? பொருளாதார முடக்கத்தை ஏற்படுத்தினார்கள். அதே நிலையைத்தான் தமிழகமும் சந்தித்தது, பல 100 கோடிகளை இழந்தது. அதே நிலையைத்தான் குஜராத்தும் சந்தித்தது. நம்முடைய சகோதர சகோதரிகளின் இரத்தத்தை கொடுத்திருக்கிறோம் நாம். எதற்காக? இஸ்லாம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அவர்கள் இரத்தம் போனதற்கு பிறகும் கூட, நம்முடைய சகோதரர்கள் அழிந்ததற்கு பிறகும் கூட, நம்முடைய பொருட்கள் அழிந்ததற்கு பிறகும் கூட, அங்கு அழிந்த பொருள் நம்முடைய பொருள், இங்கு அழிந்த பொருள் நம்முடைய பொருள், இதற்கு பிறகும் கூட நமக்கு மானம் இல்லை என்று சொன்னால், ரோஷம் இல்லை என்று சொன்னால், நம்மை எங்கு கொண்டு போய் சேர்ப்பது? உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக ஒரு பக்கம் திட்டம் தீட்டப்படுகிறது. ஆனால் இஸ்லாமியர்கள் ஒற்றுமை குலைந்து போய் தனி ஆடுகளாக மேய்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓநாய் தாக்குகிறது என்றால் தனி ஆட்டை தான் தாக்கும். தமிழகத்திலே தனி ஆட்களாக இருக்கிறோம். இன்றைக்கு சுதந்திரத்தில் பங்கு கொண்டவர்களை நீங்க எண்ணி பாருங்கள். இந்த நாடு விடுதலையானதே நாட்டு விடுதலை பத்திரத்தில் கையெழுத்திட்டவர்கள் யார்? நாட்டின் விடுதலை பத்திரத்தில் 2 முஸ்லிம்கள் கையெழுத்திடுகிறார்கள், ஒரு மவுண்ட்பேட்டன் பிரபு கையெழுத்திடுகிறார். 1947 ஆகஸ்ட் 15
கையெழுத்தாகிறதே, இந்த கையெழுத்து ஒன்று மவுண்ட் பேட்டன் பிரபு, இன்னொன்று அபுல் கலாம் ஆசாத், முகமது அலி ஜின்னா. மூன்று பேர்களின் கையெழுத்து தான் அதில் இருக்கிறது. ரெண்டு பேர் இஸ்லாமியர்கள். முஸ்லிம் லீக்கை சார்ந்தவர் ஒருவர் இருந்தார், காங்கிரஸை சார்ந்தவர் ஒருவர் இருந்தார். இரண்டு முஸ்லிம்களின் கையெழுத்தோடு சுதந்திரம் கிடைத்த இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் சுதந்திர புருஷர்கள் அல்ல என்று சொல்லுகிற அளவிற்கு துணிச்சலை பெற்றிருப்பவர்களுக்கு நாம் வாக்களித்தால் இதைவிட என்ன கேடு இருக்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ்வே பெருமானாருக்கு சொல்லியிருக்கிறான், இது ஒரு ஷஃபாஅத், பரிந்துரை. நாம் அளிக்கிற பரிந்துரை சரியாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பதில் கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாராவது எதையாவது கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கொடுக்க மாட்டார்கள். இவருக்காக யாராவது பரிந்துரைக்கிறீர்களா என்று கேட்பார்கள். யாராவது ஒரு சஹாபி நாயகமே நான் பரிந்துரைக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு பிறகு அதை செய்து கொடுப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல பரிந்துரையாக இருந்தால் அது நன்மையை கிட்டித்தரும், தீய பரிந்துரையாக இருந்தால் அது நரகத்திலே கொண்டு சேர்க்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இனி நாம் பரிந்துரைக்கிற இந்த பரிந்துரை நம்முடைய கையிலே இருக்கிறது, நரகம் செல்வதா சுவனம் செல்வதா என்பதை நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டும். இன்னொரு ஹைசியத்தில் பார்த்தா மார்க் ரீதியில இது ஒரு வக்காலத், நாம் வக்கீல்களாக இருக்கிறோம், பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். பொறுப்புதாரிகள் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் குடும்பத்தினுடைய பொறுப்பாளி சரியாக இல்லை என்று சொன்னால் குடும்பம் குலைந்துவிடும். இதை போன்று நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற பொறுப்புதாரிகளாக நாம் இருக்கிறோம். நம்ம ஒருவர் மட்டும் நினைச்சா என்ன நடக்கும் என்பது கூடாது. ஒவ்வொருவரும் சேர்ந்ததுதான் சமுதாயம், தனி நபரினுடைய ஒட்டுமொத்தம் தான் சமுதாயம். ஒவ்வொருவரும் வக்கீல்கள், பொறுப்பாளிகள். எப்படி ஒரு குடும்பத்திலே தனி நபர் பொறுப்பாளி சரிந்து விட்டால் குடும்பம் சரிந்து விடுமோ, அதை போன்றுதான் ஒரு சமுதாயத்திலே நாம் சரிந்து விட்டால், இஸ்லாமியர்கள் சரிந்து விட்டால், இஸ்லாமியர்களை கேட்பதற்கே ஆள் இல்லாமல் போய்விடும். இன்னைக்கே அந்த நிலைமையில் ஆயிட்டோம். இத்தனை சதவிகித மக்களை வைத்துக் கொண்டு நாம் படுகிற பாட்டை பார்த்தீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திற்கு பின்னால் எந்த அளவிற்கு வக்காலத்து இருந்தது என்பதை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திற்கு பின்னால் பெரிய பிரச்சனை வரும் என்பதை உணர்ந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வக்கீலாக யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள்? இறக்கிற தருவாயில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இமாமத்தே குப்ரா, இமாமத் செய்வதற்கு பொறுப்பாளி அபூபக்கர். இருக்கிற காலத்திலேயே அபூபக்கர் தொலை வைக்க வேண்டும், எனக்கு பின்னால் அபூபக்கர் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்கீலாக இருந்து நியமனம் செய்கிறார்கள். ஒரு பொறுப்பாளி படித்தான் நியமனம் பண்ணணும். ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், நாயகமே அபூபக்கரை போய் நீங்கள் பொறுப்பாளி ஆக்குகிறீர்களா? பலகீனமான உள்ளம் கொண்டவர், தொடை நடுங்கி உமரோ அஞ்சா நெஞ்சம் கொண்டவர் நாயகமே, அவங்க அப்பாவில் உமரே, அஞ்சா நெஞ்சம் கொண்டவர் நாயகமே, எனவே உமருக்கு நீங்கள் அனுமதி அளித்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தெரியாதா பின்னால் நடக்க போற கியாமத்து வரை என்ன நடக்கும் என்பதை சொன்ன நாயகம் தனக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பது தெரியாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூசுப் அலி இஸ்லாத்திற்கு ஆலோசனை சொன்ன பெண்களை போன்று நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். பெண் புத்தி பின்புத்தி தான், அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்ணுக்கும் புத்தி பின்புத்தி தான். அது வீட்டின் தலைவியாக இருக்கட்டும், அது வேற நாட்டின் தலைவியாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பரவாயில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூசுப் அலி இஸ்லாத்திற்கு ஆலோசனை சொன்ன பெண்களை போன்று ஆக்கி விடாதீர்கள், அபூபக்கர் தொலைவை கட்டும் ஆட்சி நடத்தட்டும். கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதுக்கு பின்னாடி எல்லாருமே நிலை குலைந்து போய்விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் மௌத்தா போன நாயகத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் மரிக்கவே இல்லை என்கிறார், யாராவது மரித்ததாக சொன்னால் தலையை எடுத்து விடுவேன் என்கிறார்.
அலிரடி அல்லாஹ்வுத்தால மயங்கி விடுகிறார்கள். வீர நெஞ்சம் கொண்ட ஹாலித் இப்னு வலீதுக்கு நிலைமை புரியவில்லை. கட்டுப்பாடு இழந்த சமுதாயமாக மாறியிருக்கிற அதே நேரத்திலே பெருமானார் யாருக்கு வக்காலத் செய்தார்களோ, யாருக்கு பரிந்துரை செய்தார்களோ, அந்த அபூபக்கர் ரலி அல்லாஹுத்தால மட்டும் நிலைத்திருக்கிறார்கள். நாம் முஹம்மதை வணங்கவில்லை, நாம் வணங்குவது அல்லாஹ். அந்த அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், அந்த அல்லாஹ் நித்திய ஜீவனாக இருக்கிறான். பெருமானாரும் அதைத்தான் விரும்பினார்கள். எனவே இனி நடக்க போற ஆட்சியை பார்க்க வேண்டுமே தவிர, நடக்க போற மக்களின் நிலையை கவனிக்க வேண்டுமே தவிர, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. உமரே ஃபாரூக் யாரை பார்த்து அஞ்சா நெஞ்சம் கொண்டவர் என்று சொன்னார்களோ, அந்த உமரை ஏற்றக்கூடியவர்களாக அபூபக்கர் தான் மாறினார்கள் என்பது வரலாறு. அந்த அபூபக்கர் அலி அல்லாஹ் பெருமானார் யாருக்கு வக்கீலாக இருந்தார்களோ, அந்த அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலாவினுடைய 2.5 ஆண்டு கால ஆட்சியை போன்று ஒரு ஆட்சியை அகிலம் காண முடியுமா? நிம்மதியான ஆட்சியை கொடுக்கிறார்கள் பெருமானார் வக்கீலாக ஏற்ற காரணத்தினால். ஆக ஒரு முஸ்லிம் வக்காலத் செய்கிறான், பொறுப்பாளியாக இருந்து நியமிக்க வேண்டியவன், சரியான பொறுப்பாளிகளை தேர்வு செய்யவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே மாட்ட வேண்டும். அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா வஃபாத் ஆகிற நேரத்தில் கூட உமரே ஃபாரூக்கை தான் பொறுப்பாளியாக ஆக்குகிறார். அப்பொழுதும் எதிர்ப்பு வருகிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அலி அல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், இந்த முரடரை போய் நாட்டின் தலைவராக ஆக்கினால் சரி வருமா? உமர் ஒரு முரடர், நாட்டின் தலைவராக ஆவதற்கு அவருக்கு தகுதி இல்லை என்று அப்துல் ரஹ்மான் சொல்லுகிற பொழுது அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா சொன்னார்கள், இதையும் நாயகமே ஏற்படுத்தி விட்டார்கள். நான் சொல்லவில்லை, நாயகம் சொன்னார்கள். ஒரு பெண்மணி என்னிடத்திலே ஒரு பிரச்சனைக்காக ரசூலுல்லாவிடத்திலே வருகிறார். ரசூலுல்லா சொல்லுகிறார்கள், எனக்கு நோயாக இருக்கிறது, பிறகு வந்து கேளம்மா என்று கேட்க என்று சொல்லுகிறார்கள். அந்த பெண்மணி கேட்டால், நாயகமே நீங்கள் இல்லை என்றால் நான் யாரிடத்திலே கேட்பேன்? நான் இறந்து விட்டால் நீ அபூபக்கர் இடத்திலே கேள். அபூபக்கரும் இல்லை என்றால் நான் யாரிடத்தில் கேட்பது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே ஃபாரூக் இடத்தில் கேள் என்றார்கள். அபூபக்கருக்கு பின்னால் ஆட்சிக்கு தகுதியானவர் உமர் என்பதை பெருமானார் முன்பதாகவே சொல்லிவிட்டார்கள், பரிந்துரைத்திருக்கிறார்கள், பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அதனால் உமர் தான் வர வேண்டும் என்று அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா பொறுப்பேற்கிறார்கள், வக்காலத் செய்கிறார்கள், ஷஃபாஅத் செய்கிறார்கள், பரிந்துரைக்கிறார்கள், பொறுப்பு சாட்டுகிறார்கள். உமரே ஃபாரூக் அலி அல்லாவினுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு உமர் அலி அல்லா வஃபாத் ஆகிற வேலையிலே உமர் அலி அல்லா மக்களிடத்திலே விட்டு விடுகிறார்கள். தன்னுடைய கருத்தை சொல்லவில்லை, யாருக்கு பரிந்துரைப்பது? பெருமானாரின் இஷாராவும் கிடைக்கவில்லை, அபூபக்கர் அலி அல்லாவினுடைய இஷாராவும் கிடைக்கவில்லை. அதனால் நான் மக்களிடத்திலேயே விட்டு விடுகிறேன், 6 பேர்கள் கொண்ட குழு தேர்வு செய்யட்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். பரிந்துரைப்பது என்னவென்று தெரியாத பொழுது ஒரு குழுவிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் உமரே ஃபாரூக் அலி அல்லாஹு தஆலா. யாரை தேர்வு செய்வது என்ற பிரச்சனை வருகிற பொழுது இஸ்லாமியர்களிலே முக்கியஸ்தர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவை, சரியானவர்களை தேர்வு செய்ய வேண்டும், அதற்கு இஸ்லாமிய சமுதாயம் கட்டுப்பட வேண்டும், தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிற சமுதாயம் தான் சிறந்த சமுதாயம், அந்த சமுதாயம் தான் இஸ்லாமிய சமுதாயம் என்று உமரே ஃபாரூக் அலி அல்லாஹு தஆலா தன்னுடைய வழிமுறையை விட்டு சென்றிருக்கிறார்கள். அதை போன்று நாம் ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்களும், நாம் வக்காலத்து செய்யக்கூடியவர்களும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். நமக்கென்று பெருமானார் நல்ல வழிமுறைகளை, நிறைய வழிமுறைகளை விட்டு சென்றிருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தா தேர்வு செய்தல் என்பது ஷஹாதத், நாம் சாட்சியம் கூறுகிறோம், ஷஹாதத் சொல்லுகிறோம். யார் ஒரு மனிதன் பொய் சாட்சி சொல்லுகிறானோ பெரிய பாவத்திலே சேர்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 பாவங்களை பெரும் பாவம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் படுத்துக்கொண்டே சொன்ன நாயகம், இணை வைப்பது பெரும் பாவம் சொல்லுகிறார்கள், பெற்றோர்களுக்கு வழிபடாமல் இருப்பது பெரும் பாவம் சொல்லுகிறார்கள், ஜினா செய்வது பெரும் பாவம் சொல்லுகிறார்கள், வட்டி வாங்குவது பெரும் பாவம் சொல்லுகிறார்கள், ஒரு பெண்ணை இட்டு கட்டுவது பெரும் பாவம் சொல்லுகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நாயகம், படுத்திருந்த நாயகம்,
படுத்துக் கொண்டே சொன்ன நாயகம் எழுந்து அமர்ந்து சொன்னார்கள். மூன்று முறை சொன்னார்கள், இய்யாக்கே வ ஷஹாதத்து ஸூர், இய்யாக்கே வ ஷஹாதத்து ஸூர், இய்யாக்கே வ ஷஹாதத்து ஸூர். பொய் சாட்சியத்தை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். பொய்யான சாட்சியை கொடுத்து விடாதீர்கள். நாம் கொடுக்கிற வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் நாம் கொடுக்கிற சாட்சிகள். அந்த சாட்சிகளை நாம் மாற்றிக் கொடுத்தால் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எங்கே சலுகைகள் இல்லையோ, எங்கே உரிமைகள் இல்லையோ, அந்த இடத்திற்கு நாம் சாட்சி கொடுத்தால் சகாதத்திலே பொய்யர்களாக மாறிவிடுவோம் ஷரியத் ரீதியாக. அதனால நாம் கொடுக்கிற சாட்சி சரியான சாட்சியாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விதமாகவும் சொல்லிக் காட்டுவார்கள், அல் முஷாவிர், ஆலோசனை கொடுக்கிறான். ஆலோசனை கொடுப்பது, ஆலோசனை இருக்கிறதே அல் முஸ்தா அல் முஸ்தஷீர் முஅத்தமன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அமானிதம் இது, நம்முடைய கையிலே வழங்கப்பட்டிருக்கிற அமானிதம். இந்த அமானிதத்திலே மோசடி செய்துவிடக்கூடாது. எந்த அமானிதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அல்லாஹ்வும் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார்களோ அந்த அமானிதத்திலே மோசடி நடந்துவிடக்கூடாது. இஸ்லாமிய சமுதாயத்து மக்கள் ஒன்றுபட்டவர்களாக திகழ வேண்டும், ஓர் அணியிலே நிற்க வேண்டும், சமுதாயத்தினுடைய வலுவை காட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினா நகரத்திற்கு சென்று அரசியல் அமைப்பு ஏற்படுத்துகிறார்களே, ஏற்படுத்தி ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தினுடைய வலுவை காட்டுகிறார்கள், நேர்மையான வலுவை காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வலுதான் இன்றைக்கு வரைக்கும், அந்த ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய வலு இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கண்ணியத்தை சேர்த்து தருகிறது. ஆனா இன்னைக்கு வலு இழந்த சமுதாயமாக, நலிந்து போன சமுதாயமாக இந்த சமுதாயம் தானே இருக்கிறது. பொறுப்பு சாட்டுவது, பொறுப்பேற்றுக் கொள்ளுதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த பொறுப்பிலே நாம் மோசடியாளர்களாக, அமானிதத்தை உரித்தவர்களாக ஆகிவிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்திற்கு பின்னால் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய காலத்திலே ஒரு வரலாறு நடக்கும். எப்படி இருந்தார்கள் சஹாபாக்கள்? ஒருவர் பெருமானாரை தியாரம் செய்வதற்காக வருகிறார். வருகிற வழியிலே ஒருவரை கொலை செய்து விடுகிறார். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலம், உமரிடத்திலே வருகிறார், வந்து சொல்லுவார், நான் ஒருவரை கொலை செய்து விட்டேன், எதற்காக என்று கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹ், நான் வருகிற பொழுது என்னுடைய ஒட்டகத்திலே சவாரி செய்து வந்தேன், ஒருவருடைய தோட்டத்தின் இலையை அந்த ஒட்டகம் சாப்பிட்டு விட்டது. தோட்டத்துக்கு சொந்தக்காரன் ஒட்டகையை வெட்டிவிட்டான். கோபத்திலே நான் கல்லை எடுத்து அவன் தலையிலே போட்டேன், இறந்து விட்டான். என் ஒட்டகத்தை கொன்றதற்காக அவனை நான் கொன்று விட்டேன். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், கொன்றது தவறு, ஒட்டகத்திற்காக ஒரு மனிதனை கொள்வது தவறு. நீலமே உருவான உமரே ஃபாரூக் ரலியல்லாஹ் அதனால் பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர் சொல்லுவார், என்னை கொலை செய்து கொள்ளுங்கள், பழிக்கு பழி தீர்த்துக் கொள்ளுங்கள், கவலை இல்லை, ஆனால் அமானிதத்தை என்னுடைய ஊரிலே விட்டு வந்திருக்கிறேன். நிறைய அமானிதங்கள் என்னிடத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார்கள், அமானிதங்களை நிறைவேற்றி மூன்று நாட்களுக்குள் வந்து விடுகிறேன் என்று சொல்கிறார். மூணே நாள் அவகாசம் கொடுக்கும். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹ் கொடுக்க முடியாது. யாராவது பரிந்துரைப்பவர்கள் இருக்கிறீர்களா? இவருக்கு பொறுப்பேற்பவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள். அபூதர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா மட்டும் எழுந்து சொன்னார்கள், அவருக்கு நான் பொறுப்பாளி, அவர் வரவில்லை என்றால் என் தலையை எடுங்கள். ஒரு முஃமின் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, வராவிட்டால் என் தலையை எடுத்துக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு அனுப்பி வைக்கிறார்கள். சென்றார், மூன்று நாள் ஆகிறது, ஆளை காணவில்லை. கொலைக்களம் ஏற்றப்படுகிறது. பழிக்கு பழி தீர்ப்பதற்காக அபூதர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா துணிந்து செல்லுகிறார்கள். வாழ்கிற பொழுதும் தனியாக வாழ்ந்தவர்கள், உலக ஆசை இல்லாதவர்கள், பற்றற்றவர்கள், கண்மணி நாயகத்தின் மீது அளவு கணந்த காதலும் பிரியமும் கொண்டவர்கள். அபூதர்ருல் கிஃபாரி மரணத்தை கண்டு அவர்கள் பயப்படுவதா? சென்றார்கள், என்னை கொள்ளுங்கள் என்றார்கள். இந்த நேரத்தில் தலை வெறிக்க ஓடி வருகிறான் அந்த மனிதன். யார் மூன்று நாள் அவகாசம் வாங்கி சென்றாரோ ஓடி வருகிறார், என்னை கத்தல் செய்து விடுங்கள், அவர் நிரபராதி. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா பழிக்கு பழி தீர்த்தார்கள்,
நீதம் என்ற அடிப்படையில் அபூதருல் கிஃபார் இடத்திலே கேட்கிறார்கள், முன்ன பின்ன தெரியாதவருக்கு, முன்ன பின்ன தெரியாதவருக்கு நீ எப்படி வக்காலத் செய்யலாம், நீ எப்படி பரிந்துரைக்கலாம், நீ எப்படி பொறுப்பேற்கலாம், உனக்கு என்ன துணிச்சல் வந்தது, இதற்கான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது சொன்னார்கள் அழகாக அபூதருல் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா என்னவர்கள், அவர் வந்த நோக்கம் என்ன என்று நான் பார்த்தேன், அவரை பார்க்கவில்லை, அவரின் நோக்கம் என்ன, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஜியாரத் செய்வதற்காக வந்திருக்கிறார். பெருமானாரை ஜியாரத் செய்ய வந்த ஒருவருக்கு யாருமே சாட்சி சொல்லாமல், நல்ல நோக்கத்திற்கு வந்தவருக்கு யாருமே பொறுப்பேற்காமல் அவரை கொலை செய்யப்பட்டிருந்தால் கபரில் இருக்கிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரூஹு எந்த அளவிற்கு வேதனை அடையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே இருந்து எந்த அளவிற்கு கஷ்டப்படுவார்கள். அல்லாஹ் சில மலக்குகளை ஏற்படுத்தி இருக்கிறான், பெருமானாரின் மீது சலவாத்தை சொல்லக்கூடியவர்களினுடைய சலவாத்தை எடுத்துக்கொண்டு சென்று சமர்ப்பிக்கிறார்கள், பெருமானாரை பற்றி புகழக்கூடிய புகழ் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு சமர்ப்பிக்கிறார்கள். அந்த மலக்குகள் இவருடைய நிலைமையை எடுத்து சொல்லுகிற பொழுது யாருமே சஹாபாக்கள் யாருமே இவருக்கு பரிந்துரை செய்யவில்லை, இவருக்கு பொறுப்பேற்கவில்லை என்று சொல்லிவிட்டால் பெருமானாரின் உள்ளத்தை காயப்படுத்தியதாக ஆகிவிடும். பெருமானாரின் உள்ளத்தை நான் காயப்படுத்த ஒரு காலமும் தயாராக இல்லை என்று சொல்லுகிறார். இதே நிலைதான் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த நபர் யார் என்று நமக்கு பார்க்க தேவையில்லை, இஸ்லாமிய சமுதாயத்திற்காக நிற்பவர் யார் என்று பார்க்க தேவையில்லை. முஸ்லிமாக இருக்கலாம், கைர முஸ்லிமாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதே நேரத்திலே நோக்கம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உதவுவதாக இருந்தால் அவர்களுக்கு தோள் கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உதவாதவர்கள், இஸ்லாத்தை அழிப்பதற்காக யார் துணிவோடு நிற்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு காலம் தோல் கொடுத்து விடக்கூடாது. இஸ்லாமிய சகோதரத்துவமே முறிந்துவிடும், இஸ்லாமிய மரமே நிறைந்துவிடும். இஸ்லாம் உயர்வதும் இஸ்லாம் தாழ்வதும் இதில் தான் இருக்கிறது. நாளைய மறுதினம் 10ஆம் தேதி இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். எனவே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இருந்து இஸ்லாமிய சமுதாயம் காக்க வேண்டும், இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வெற்றியை சூட வேண்டும் என்பதை கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الحسنات يذهبن السيئات وقال النبي صلى الله عليه وسلم خير الناس من ينفع الناس أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் முறைத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் எப்படிப்பட்டவன், இறைவனுடைய படைப்புகளில் மனிதன் எந்த அளவிற்கு இருக்கிறான், மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான வழிகள் என்ன என்பதை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இறை படைப்புகளை நாம் ஆய்வு செய்து மனிதனை பார்க்கிற பொழுது வரைபடத்தில் இருக்கிற ஒரு புள்ளியை போன்றுதான் மனிதன் இருக்கிறான். இந்த பூமி இருக்கிறதே இறைவனுடைய படைப்புகள் ஏராளம், அதில் ஒன்று சூரியன். சூரியனை கவனித்து இந்த பூமியை நாம் நோக்கினால் 13.5 லட்சம் பூமிகளை சூரியனுக்குள் வைத்து விடலாம். 13.5 லட்சம் பூமிகளை வைத்து விடலாம் என்றால் சூரியன் எவ்வளவு பெரியது? சூரியனை போன்று பல சூரியன்களை சில நட்சத்திரங்களுக்குள் வைத்து விடலாம். அதை போன்று பிரம்மாண்டமான நட்சத்திரங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார், ஏராளமான நட்சத்திரங்கள். இந்த பூமியிலே
மூன்று பரப்பளவு தண்ணீர், அதிலே ஒரே ஒரு அமைப்பு தான் பரப்பு, தான் நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பையும் ஏழு கண்டங்களாக பிரித்து அது ஆசியா கண்டத்திலே பல நாடுகள், அந்த நாடுகளில் ஒரு நாடு இந்திய நாடு, இந்தியாவிலே பல மாநிலங்கள், அதிலே ஒரு மாநிலம் தமிழ்நாடு, தமிழ்நாட்டிலே பல மாவட்டங்கள், அதிலே ஒரு மாவட்டம் சேலம், சேலத்திலே ஏராளமான வட்டங்கள் இருக்கிறது, கிராமங்கள் இருக்கிறது, அதிலே ஒன்று பென்சன் லைன் என்று வைத்துக் கொண்டால் ஒன்று, அதிலே ஏராளமான வீடுகள் இருக்கிறது, அந்த வீட்டிலே ஒரு வீடு நம்முடைய வீடு, வீட்டிலே பல நபர்கள் இருக்கிறார்கள், அதுல ஒரு ஆளு நாம. வரைபடத்தில் இருக்கிற ஒரு புள்ளியை போன்று இருக்கிற நாம் எப்படி நடக்க வேண்டும், ஆனால் எப்படி நடக்கிறோம்? இது ஒன்றே இறை படைப்பின் அத்தாட்சிகளுக்கு ஆதாரம். ஒரு மனிதன், ஒரு புள்ளியை போன்றிருக்கிற மனிதன் சிறந்தவன் ஆவதற்கு மார்க்கம் ஒரு 10 வழிகளை சொல்லி காட்டுகிறது. சிந்தனையோடும் புன்னகையோடும் எவன் இருக்கிறானோ அவன் தான் சிறந்த மனிதன். மனிதன் சிந்தனையும் செய்யணும், புன்னகையோடும் இருக்க வேண்டும். இஞ்சி திண்டை என்று சொல்லுவார்கள், அதற்கு பிறகு வேற ஒன்னு ஏதோ ஒன்று சேர்த்து சொல்லுவாங்க. ஒரு சிலர் அதை போன்றிருப்பார்கள். சிரிப்பு என்றால் அவர்களுக்கு வராது வாழ்க்கையில். மனிதனுடைய உணர்வுகள் காற்றை போன்றவை. ஒரு கலைஞன் அழகாக சொல்லுவான், காற்று இருக்கிறதே ஒரே காற்று தான், மூன்று வகையாக வரும். தெற்கிலிருந்து வருகிற காற்று தென்றலாக வருகிறது, வடக்கிலிருந்து வாடை காற்று வீசுகிறது, சுட்டி சுட்டி வந்தால் அதை நாம் சூறாவளி என்கிறோம். தென்றலை கண்டு மகிழ்கிற நாம் வாடையை கண்டு வருந்துகிறோம், சூறாவளியை கண்டு அஞ்சுகிறோம். இதை போன்றுதான் மனிதனுடைய உணர்வுகளும். மனிதன் சில நேரத்திலே சிரிக்கிற பொழுது அவனை கண்டு நாம் மகிழ்கிறோம், ரசிக்கிறோம். அவன் பழிவாங்கும் படலத்தோடு, பழிவாங்கும் எண்ணத்தோடு வருகிற பொழுது அவனை பார்த்து நாம் வருந்துகிறோம். கோபத்தோடு வருகிற பொழுது அவனை கண்டு நாம் அஞ்சுகிறோம். ஒரே காற்று எப்படி பல வண்ணங்களில் வருகிறதோ, இதை போன்று மனிதனுடைய உணர்வுகளும் பல வண்ணங்களை பெறுகிறது. இந்த வண்ணங்களிலே புன்னகை என்ற வண்ணத்தோடு ஒரு மனிதன் பழக வேண்டும் என்கிறான் அந்த கவிஞன். மார்க்கமும் அதைத்தான் சொல்லுகிறது. அடுத்தவர்களிடத்தில் பேசுகிற பொழுது புன்னகையோடு இருக்க. இரண்டாவது வழி ஒரு மனிதன் சிறப்பதற்கு தக்குவா, இரையச்சம் இருக்க வேண்டும். ஒன்று நசபிவல்டைத்தார். ஒரு மனிதனுக்கு கல்வி இருக்கிறதா, இரையச்சம் இருக்கிறதா என்பதை மட்டும் அளவுகோலாக வைத்துப்பார். அவன் பிறப்பிலே உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்பது மார்க்கத்தில் அளவுகோல் அல்ல. கல்வி இருக்கிறதா, இரையச்சம் இருக்கிறதா. மக்களோடு மக்களாக வாழுகிற பசு சாணத்தை போடுகிறது. எங்குமே யாருக்குமே தெரியாத காட்டிலே இருக்கிற மரம் சந்தன மரமாக இருந்து வாசத்தை தருகிறது. சந்தன மரம் யாருக்குமே தெரிவதில்லை என்பதால் அது தரத்திலே குறைந்துவிட முடியாது. பசு யாருக்குமே தெரிந்த ஒன்றாக இருக்கிற காரணத்தினால் அது தரத்திலே உயர்ந்துவிட முடியாது. சந்தனம் அறிமுகம் இல்லை என்றாலும் கூட அது உயர்ந்த பொருள். சாணம் அறிமுகமாக இருந்தாலும் கூட அது தரத்திலே தாழ்ந்ததுதான். இதை போன்றுதான் ஒருவன் உயர்குலத்திலே அறிமுகமானவனாக இருக்கிறான், இருந்தாலும் கூட தீமையை செய்தால் அவன் தரத்திலே குறைந்தவன் தான். சந்தனமாக இருந்து, ரகசியமாக இருந்து நன்மையை செய்யக்கூடியவன் இருக்கிறானே, அவன் என்றைக்குமே தரத்திலே உயர்ந்தவன் தான் என்கிறான். ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களிடத்திலே சென்று கேட்கப்பட்டது, மௌனமாக இருக்கக்கூடிய தக்குவா உள்ளவன் சிறந்தவனா, ஆற்றலோடு இருக்கக்கூடிய பாவி சிறந்தவனா என்று கேட்கிற பொழுது ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார் கேட்டார்களோ அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஆறு சிறந்ததா, கடல் சிறந்ததா என்றார்கள். ஆறு அறவம் இல்லாமல் ஓடுகிறது, ஆனால் எல்லோருக்கும் பயனை தருகிறது. எத்தனையோ விவசாய நிலங்கள் அதன் மூலமாக செழிப்பை பெற்றிருக்கிறது. ஆனால் கடலோ கடுமையான சத்தங்களோடு கூடிய அலையோடு வருகிறது, அதனால் என்ன பயன்? பயத்தை ஏற்படுத்துகிறது. அமைதியோடு இருக்கிற ஆறாக இருப்பதே சிறந்தது, தக்குவா உள்ளவனே சிறந்தவன். இடிகளை பார்த்திருப்பீர்கள், கடுமையாக இடிக்கிறது, அதனால் வானவில் தாழ்ந்தது என்று சொல்லிவிட முடியுமா என்று ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் அளிக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு, மனிதன் புனிதனாக மாறுவதற்கு இரண்டாவது பெரிய வழி தக்குவா. ஒரு மனிதன் சிறந்தவனாக மாறுவதற்கு மூன்றாவது வழியை மார்க்கம் சொல்லித் தருகிறது, இன்னல்களை வெல்ல வேண்டும். மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே இன்னல்கள் வரும், தொல்லைகள் வரும், துன்பங்கள் வரும்.
இவற்றை எல்லாம் துடைக்க வேண்டும். அவன் தான் சிறந்த மனிதன். இன்னல்களை இன்னல்களாக எண்ணக்கூடாது. வைரம் எப்படி உருவாகிறது? மரத்துண்டு கரித்துண்டாக மாறி, கரித்துண்டு வைரம் பாய்ந்து வைரமாக மாறுகிறது. வைரத்தினுடைய அசல் மரத்துண்டு தான். மரத்துண்டு கரித்துண்டாகி அது வைரமாக மாறுகிறதே. இதை போன்றுதான் மனிதன். மரத்துண்டாக இருக்கிற பொழுது இன்னல்கள் வருகிற பொழுது மரத்துண்டாக இருப்பவன் கரித்துண்டாக மாற வேண்டும். இன்னல்களை சகிக்க வேண்டும், துன்பங்களை சகிக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். கடைசியிலே அவன் வைரம் பாய்ந்தவனாக மாற வேண்டும். இவர் வைரம் பாய்ந்தவர் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, என்ன அர்த்தம்? பொறுமையோடு இருப்பவர், இன்னல்களை கண்டு அசராதவர். உலகத்திலே தோன்றிய 124,000 நபிமார்களும் இன்னலை கண்டு துவளவில்லை. அதனால் தான் சமுதாயத்தின் வழிகாட்டிகளாக அவர்கள் மாறினார்கள். இல்லை என்றால் அவர்களால் மாற முடியாது. இன்னல்களை கண்டு அஞ்சுபவன் சிறந்தவன் அல்ல, இன்னல்களை வெல்பவன் தான் சிறந்த மனிதன். நான்காவது மனிதன் புனிதத்துவம் பெற்று மனிதனாக வாழுவதற்கு நான்காவது வழி பிறருக்காக வாழ வேண்டும். எல்லாம் தனக்காகவே வாழக்கூடாது. புல்லாங்குழலை நாம் பார்க்கிறோம், புல்லாங்குழலை நாம் முத்தமிடுகிறோம், நம்முடைய உதடுகளால் முத்துகிறோம், கால் பந்தை நம்முடைய காலால் எத்துகிறோம். கால்பந்தில இருப்பதும் காற்றுதான், புல்லாங்குழலிலே பயன் தருவதும் காற்றுதான். ஆனால் கால்பந்தில் இருக்கிற காற்று அடுத்தவருக்கு பயன் தரவில்லை என்ற காரணத்தினால் அது உதவி வாங்குகிறது. புல்லாங்குழலில் இருக்கிற காற்று பயன் தருகிற காரணத்தினால், வெளியே சென்று அடுத்தவர்களுடைய இதயங்களிலே குடிகொள்ளுகிற காரணத்தினால் அது உதத்தின் அளவிலே முத்தத்தை வாங்குகிறது. ஒரு மனிதன் அடுத்தவர்களுக்கு பயன் தர வேண்டும், புல்லாங்குழலை போன்றிருக்க வேண்டுமே தவிர அவன் கால்பந்தை போன்றிருக்க கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு வரலாறை கூட அழகாக சொல்லுவார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே நடந்த வரலாறு, எறும்பின் வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான். அனைவருக்கும் அறிமுகமான வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படை வட்டாரங்களோடு வருகிற பொழுது எறும்பு சொன்னது, சுலைமான் கூட்டத்தோடு வருகிறார்கள் என்று. இந்த எறும்பை அல்லாஹ் பாராட்டி சொல்லுகிறான். காரணம் என்ன தெரியுமா? இதுல ஒரு சிறந்த குறியீடு இருக்கிறது. எறும்பு தன்னுடைய இனத்தை காத்தது. சுலைமானும் பட்டாளங்களும் வருகிறார்கள், ஒதுங்கிக் கொள்ளுங்கள், மிதிபட்டு விடாதீர்கள், இறந்து விடாதீர்கள். இந்த எறும்பு நினைத்திருந்தால் நான் மட்டும் தப்பித்தால் போதும், நம்முடைய கவுமுகள் எப்படியானாலும் பரவாயில்லை என்று இருக்கவில்லை. தன்னுடைய இனக்கவலை இருந்தது, சமுதாய கவலை இருந்த காரணத்தினால் அந்த சூராவில ஏராளமான விஷயங்களை சொன்ன அல்லாஹ் சூராவுக்கு பெயரே சூரத்து நம்ல என்று வைத்திருக்கிறார். சூரத்து நம்ல வேற எறும்பு மட்டுமே வந்திருக்கு. ஏராளமான விஷயங்களை சொன்ன அல்லாஹ் சமுதாயத்தை காத்த எறும்பு என்ற காரணத்தினால் அந்த சூராவுக்கே நம்ல என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், யார் சமுதாய காவலர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்றவர்கள் என்பதற்கு அல்லாஹ் ஒரு சான்று கூறுகிறான், ஒரு குறிப்பீட்டை சொல்லுகிறான். அதனால ஒவ்வொருவரும் நாம் எப்படியோ வாழ்ந்தோம் இருந்தோம் என்பதை விட சமுதாயத்திற்கு நம்மால் என்ன பயன்? இறை அன்பை பெறுவதற்கு இது சிறந்த வழி. சமுதாயத்துக்கு என்ன பயன்? அதுக்கு முதல்ல குடும்பத்துக்கு என்ன பயன்? நம்மால குடும்பத்துக்கு என்ன பயன்? தெருவாசிகளுக்கு என்ன பயன்? ஊர்வாசிகளுக்கு என்ன பயன் என்ற ஒரு முறையோடு நாம் அடுத்தவர்களுக்காக வாழப்படக வேண்டும். உலகத்தில் எத்தனையோ பறவைகள் இருக்கிறது, ஆனால் குதுகுதுக்கு இருக்கிற சிறப்பு எந்த பறவைக்காவது இருக்கா? அதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்த குதுகுது பறவைக்கு இருக்கிற சிறப்பு அல்லாஹ்வுத்தால உலகத்தில் எந்த பறவைக்கும் கொடுக்கல. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? புதுகுது பறவை கவலைப்பட்டது, சமுதாய கவலை. யாருன்னா சுகத்தோடு வாழுகிறார்கள். பில்கீஸும் பில்கீஸினுடைய அரசாட்சிகள் இருக்கிற அத்தனை பேர்களும் சுகத்தோடு இருக்கிறார்கள், ஆனால் இணை வைத்து வாழுகிறார்கள் என்ற கவலையில் உந்துதலில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே முறையிடுகிறது. அவர்களிடத்தில் எல்லா வகையான வசதிகளும் இருக்கிறது, ஆனால் இணை வைக்கிறார்கள். அந்த சமுதாயமே அழிந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன் என்ற அந்த பறவை மனிதரின் மீது, ஒரு சமுதாயத்தின் மீது கவலை கொண்டது. அந்த கவலையின் வெளிப்பாடு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாவா பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த சமுதாயமே இஸ்லாத்தை தழுவியது என்பது வரலாறு. அதனால் அல்லாஹ்விடத்திலே புகழை பெற்றது அந்த பறவை. என்றோ வாழ்ந்தே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் உதுகுதை இன்றைக்கு நாம் பாராட்டுகிறோம், போற்றுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அல்லாஹ் புகழுகிறான் என்று சொன்னால் சமுதாய கவலை அந்த பறவைக்கு இருந்தது என அல்லாஹ் புகழ்கிறான். இன்னைக்கு மனுஷனுக்கே சமுதாய கவலை இல்லை. நான்காவது வழி இதுதான், சமுதாய கவலை இருக்க வேண்டும். நமக்காக மட்டும் வாழக்கூடாது.
மனித நிலை சிறந்தவன் யார் என்றால், யார் மனிதர்களுக்கு பயன் பெறுகிறார்களோ அவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஐந்தாவது வழி, ஒரு மனிதன் சிறப்பதற்காக உயர்வதற்காக ஐந்தாவது வழி, மார்க்கத்தில் கராராக இருக்கணும். சரியத் என்று வந்துவிட்டால் சிரிக்க சிரிக்க பேசி காலத்திற்கு தோதுவாக நழுவுகிற செயல் இருக்கிறதே, அது உகந்த செயல் அல்ல. மார்க்கம் என்று வந்துவிட்டால் அதில் கராராக இருக்க வேண்டும். குடும்பத்திலையும் கூட சில விஷயங்கள்ல தவறு என்று வந்துவிட்டால் அதில் கராராக இருக்க வேண்டும். நெளிந்து வளைந்து கொடுக்கிற மனிதன் சிறந்தவன் அல்ல. இனிக்க இனிக்க பேசுபவன் பாம்பின் விஷத்தை போன்றவன். எவன் கராராக இருக்கிறானோ அவனுக்கு கவிஞன் உதாரணம் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவான், உரைமோரை போன்றவன். உரைமோர் புளிக்கிறது, உரைமோரை குடித்து பார்த்தால் கடுமையான புளிப்பு. புளிக்கிற மோரை ஒரு குடம் பாலிலே ஊற்றினால் அது தயிர் குடமாக மாறி, அது ஓர்க்குடமாக மாறி, வெண்ணெய் குடமாக ஆகி, நெய்ஜாடியாக மாறி நெய்யை கொடுக்கிறது. புளிக்கிறதே என்ற காரணத்தினால் தூக்கி எறிஞ்சறதில்லை. அதே நேரத்தில் விஷம் இருக்கிறதே, ஒரு குடம் பாலில் ஒரு சொட்டு விஷத்தை ஊத்தினாலும் அது விஷமாக மாறிவிடுகிறது. இனிக்க இனிக்க பேசுபவன் இருக்கிறானே, விஷத்தை போன்றவன். எவன் கராராக இருந்து மார்க்கப்பட்டு உள்ளவனாக, குடும்பத்தை காப்பவனாக, சமுதாயத்தை காப்பதற்கு கராராக இருக்கிறானோ அவன் தான் சிறந்தவன். இந்த முறையில் தான் நடக்க வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறான். ஆறாவது வழி இஹ்லாஸ், மன தூய்மை. எந்த காரியமாக இருந்தாலும் சரியத்தை பொறுத்தவரை மன தூய்மை இருக்க வேண்டும். நியத்திற்கும் இஹ்லாஸ் என்றால் மனதிலே கட்டுப்பட்டது, நியத்தோடு சம்பந்தமானது. மன தூய்மை இருக்க வேண்டும். மன தூய்மை இல்லாதவன் சிறங்கு பிடித்தவனை போன்றவன். சிறங்கு பிடித்தவன் சொரிய சொரிய சுகமாக இருக்கும். மன தூய்மை இல்லாதவனுக்கு அப்படித்தான். உள்ளத்திலே போட்டு கவலைகள், ஒரு கவலை போக அடுத்த கவலை, அது போக அடுத்த கவலை. எப்படி சொறி பிடித்தவன் சொறிந்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கு சுகமே கிடையாதோ அதை போன்றுதான் இவனுக்கும் எண்ணத்திலே அலைகள் ஓய்வதே கிடையாது. எதையாவது போட்டு சொறிஞ்சுக்கிட்டே இருப்பான். எனதுக்குள்ள எண்ணம் சிறப்பை பெற வேண்டும், இஹ்லாஸாக இருக்க வேண்டும். ஆடையிலே கருப்பும் வெள்ளையும் சேர்ந்தால் எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது, அதே நேரத்திலே தலையிலே கருப்பும் வெள்ளையும் சேர்ந்தால் எவ்வளவு கவலையை கொடுத்து விடுகிறது. அந்த வெள்ளையை காட்டக்கூடாது என்பதற்காக வேண்டியே தையடித்து வருகிறார். அந்த தலைக்கு கொஞ்சம் கீழே உள்ளத்தில் கருப்பு என்ற அந்த தவறும் வெள்ளை என்ற அந்த நன்மைகளும் எந்த அளவிற்கு கலந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து கவலைப்பட வேண்டாமா? இந்த உள்ளத்திலே கருப்பும் வெள்ளையும் சேருகிறது அல்லவா, நிறைய கருப்பு, ஆங்காங்கே வெள்ளைகள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. ஆனால் தலைமுடி முழுக்க கருப்பாக இருக்க வேண்டும், நாம் வாலிபனாகவே நம்மை எல்லோரும் நினைக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதன் அந்த வெள்ளைகளையும் அந்த கருப்பை எல்லாம் நீக்கி, தவறுகள் என்ற கருப்பை எல்லாம் நீக்கி தெளிவை பெற வேண்டும் அல்லவா உள்ளத்திலே. அந்த நிலைக்கு யார் வந்திருக்கிறார்கள்? அல்லாஹ் பார்ப்பது இஹ்லாஸை, அல்லாஹ் பார்ப்பது மன தூய்மையை. மன தூய்மையால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன? மன உளைச்சலால் இஹ்லாஸ் இன்மையால் ஏற்பட்ட இழப்புகள் என்ன? ஹதீஸில் ஏராளமான வரலாறுகள் உண்டு. அலியும் கரமல்லாஹு வஜ்ஹன்னவர்களுடைய வரலாறு உண்டு. அவர்களின் ஆட்சி காலம், ஆட்சி காலத்தில் ஒருவர் தொழுது விட்டு வருகிறார், நம்மை போன்று தொழுது விட்டு வருகிறார், வேக வேகமாக வந்தார், நான்கு ரக்அத் தொழுதார், மறுபடியும் வெளியே செல்லுகிறார். அலி ரலி அல்லாஹு தஆலா அழைத்தார்கள், தன்னுடைய வாளை எடுத்து நீட்டினார்கள், சொன்னார்கள், நீ ஒழுங்காக தொழவில்லை, மறுபடியும் தொழுதுவா. வாளுக்கு பயந்து அந்த மனிதர் வந்தால் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தொழுதார். தொழுது விட்டு அலி ரலி அல்லாஹு தஆலா விடத்திலே செல்லுகிறார். அப்பொழுது அலியின் கரமல்லாஹு வஜ்ஹு கேட்கிறார்கள், அஹாதிகி ஸலாத்து கைருன் அமில் ஊலா, இந்த தொழுக சிறந்த தொழுகையா, முன்னாடி நீ தொழுக தொழுக சிறந்த தொழுகையா என்று கேட்கிற பொழுது அலியை பார்த்து அஞ்சாமல் பதில் சொன்னார் அந்த மனிதர், முதல் தொழுகைதான் சிறந்த தொழுகைன்னு சொன்னார். முதல் தொழுகைதான் சிறந்த தொழுகை, எப்படி சொல்கிறாய்? முதலில் நான் இறைவனுக்காக தொழுதேன், கொஞ்சமா தொழுதாலும் நான்கு ரக்அத் இறைவனுக்காக தொழுதேன், இப்பொழுது நான் அலிக்காக தொழுதிருக்கிறேன், எனவே அந்த தொழுகை தான் சிறந்த தொழுகை. அல்லாஹ் பார்ப்பதும் இஹ்லாஸை தான். இஹ்லாஸ் இருக்கிறதே மன தூய்மை. ஒரு பொருளினுடைய சுவையை கூட மாற்றும் வல்லமையை கொண்டது. அணுசேர்வானை பற்றி நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், சிறந்த அரசர். அணுசேர்வான் வேட்டைக்காக செல்லுகிறார். செல்லுகிற வழியிலே கடுமையான தாகம், அணுசேர்வானுக்கு கடுமையான தாகம். தண்ணீர் கிடைக்குமா என அங்கும் இங்கும் அலைந்து பார்க்கிறார். ஒரு சிறுவன் தோட்டத்திற்கு வெளியே நிற்கிறான், தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்க, தண்ணீர் இல்லை, மாதுளை மரத்திலே மாதுளம் பழங்கள் இருக்கிறது என்று பக்கத்தில் இருக்கிற மாதுளை ஒன்றை பறித்து வந்து இவருக்கு கொடுக்கிறார்.
தண்ணீராக அதை குடிக்கிறார், மாதுளம்பழத்தை சாப்பிடுறார். நல்ல தித்திப்பு, நல்ல இனிப்பு, நல்ல சுவை. அரசருக்கு எண்ணம் வருகிறது, இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது, இந்த தோட்டத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம், வாங்கிக் கொள்ளலாம், ரொம்ப டாப்பா இருக்கு. அடுத்த பழம் ஒன்றை பறித்து கேட்கிறார், இன்னொரு பழம் கொடு, எனக்கு தாகம் தீரவில்லை. இன்னொரு பழத்தை பறித்து கொடுக்கிறான் அந்த சிறுவன். பறித்து கொடுக்கிற பொழுது அந்த பழம் புளிப்பாக இருக்கிறது. அப்பொழுது அரசர் கேட்பார், ஒரே மரத்தில் இருந்து முதல் பழம் இனிப்பாக இருந்தது, இப்பொழுது பறித்துக் கொடுத்த பழம் மிகவும் புளிப்பாக இருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்க அந்த சிறுவர் பதில் சொன்னார், அரசரின் உள்ளம் மாறியது, அரசரின் எண்ணம் மாறியது, பழத்தின் சுவையும் மாறியது. ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படியோ அதை பொறுத்துத்தான் வாழ்க்கையும் கூட. அதனால் தான் இஹ்லாஸை கடைபிடிக்க வேண்டும். மான்களிலே கஸ்தூரி மான் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, கஸ்தூரியை கொடுக்கிற மான், இதனுடைய வரலாறு எப்படி உருவானது முஃபஸ்ஸிரீன்களும் ஹதீஸ்களும் எழுதுவார்கள். ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்து இறங்கிய சமயத்தில் எல்லா ஜீவராசிகளும் ஆதம் அலைஹிஸ் ஸலாத்தை போய் பார்க்கின்றன, அவைகளுக்காக ஆதம் அலைஹிஸ் ஸலாம் துஆ செய்கிறார்கள். மான்களும் சென்று பார்த்தது, ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவனுக்காக மான்கள், ஒரு நபி கலீஃபா உலகத்தினுடைய பிரதிநிதி இங்கே வந்திருக்கிறார், இறங்கி இருக்கிறார், பார்க்க வேண்டும் என்று பார்க்க செல்கின்றன. ஆதம் அலைஹிஸ் ஸலாம் மானினுடைய முதுகை தடவினார்கள், துஆ செய்கிறார்கள், கஸ்தூரி பிறக்கிறது. மற்ற மான்களும் இந்த கஸ்தூரியினுடைய வாடையின் காரணமாக நமக்கும் இந்த தன்மை வேண்டும் என்று ஆதம் அலைஹிஸ் ஸலாத்தை பார்க்க செல்கிறது. பார்க்க சென்ற இரண்டாவது இன மான்களுக்கும் அவர்கள் துஆ செய்கிறார்கள், தடவுகிறார்கள், ஆனால் கஸ்தூரி பிறக்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யாரா, முதலிலேயும் நான் தடவினேன், துஆ செய்தேன், கிடைத்தது, இரண்டாவது கூட்டத்திற்கும் தடவினேன், துஆ செய்தேன், கிடைக்கவில்லையே, என்ன காரணம்? அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், முன்னால் வந்த மான் கூட்டங்கள் எனக்காக உன்னை சந்தித்தன, ஆனால் இப்பொழுது வந்த மான் கூட்டங்கள் கஸ்தூரிக்காக உன்னை சந்தித்தன. வித்தியாசம் இதுதான், நியத் என்னவோ எண்ணம் என்னவோ பிரதிபலிப்பும் அதுவாகத்தான் இருக்கும். ஒரு இறைநேசரினுடைய வரலாறுகளை அனைத்து நூல்களும் விவரிக்கும். பனு இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கை, ஒரு மனிதர் ஆபித், சிறந்த வணக்கசாலி, கேள்விப்படுகிறார், மக்கள் எல்லாம் மரத்தை வணங்குகிறார்கள் என்று கேள்விப்படுகிறார். மக்கள் எல்லாம் மரத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கோடாரி எடுத்துட்டு வேகமாக புறப்படுகிறார் மரத்தை வெட்டுவதற்காக. இடையிலே இபிலீஸை சந்திக்கிறார், எதற்காக செல்கிறீர்கள்? மரத்தை வெட்டுவதற்காக செல்கிறேன். கூடாது, இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே சண்டை நடக்கிறது, அதனை ஆபித் வெற்றி கொள்கிறார். வெற்றி கொண்டதற்கு பிறகு சைத்தான் இழுத்து பிடிக்கிறான், மடக்கி பிடிக்கிறான். நீ ஒரு ஏழை, மரத்தை வெட்டி உனக்கு என்ன பயன்? மரத்தை வெட்டவில்லை என்று சொன்னால் நீ தூங்கி எழுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் உன்னுடைய தலையணைக்குள்ளே, தலையணைக்கு கீழே இரண்டு தீனார்கள் இருக்கும். நீ செல், மரத்தை வெட்டுவதற்காக அல்லாஹ் யாராவது நபிமார்களை அனுப்பி வெட்டிக் கொள்வான். நீ ஏன் அந்த வேலையை செய்கிறாய்? ஒவ்வொரு நாளும் உனக்கு இரண்டு தீனார் கிடைக்கும் என்று சொல்ல காசுக்கு மயங்காத எந்த ஆபீது தான் இருக்கிறார்கள். சரி, பரவாயில்லை என்று அவர் சென்று விடுகிறார். முதல் நாள் ரெண்டு தீனார் இருந்தது, இரண்டாவது நாளும் ரெண்டு தீனார் இருந்தது, மூன்றாவது நாள் உன்னை காணா. இப்பொழுது கோடாரியை தூக்கிக் கொண்டு மரத்தை வெட்டுவதற்காக புறப்படுகிறார். வழக்கம் போல அதே சைத்தானை சந்திக்கிறார், இபிலீஸை சந்திக்கிறார். இப்பொழுது இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே சண்டை நடக்கிறது, இதனை சைத்தான் வெட்டி விடுகிறான். என்ன காரணம் என்று கடைசியிலே ஆபித் கேட்கிறார், முதலிலே நீ மரத்தை வெட்டுவதற்காக வந்தது இறைவனுக்காக, இப்பொழுது வந்தது காசு வரவில்லை என்பதற்காக. எண்ணம் மாறியது, வெற்றி தோல்வி எண்ணத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது. நல்ல எண்ணம் இருந்தது, வெற்றி கிடைத்தது, தீய எண்ணம் இருந்தது, தோல்வி கிடைத்தது. உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் என்ன தான், அங்க இஹ்லாஸ் வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம அமைப்புல இஹ்லாஸ் இருக்கிறதா? கொடுக்கல் வாங்கல் செய்கிறோமே, வியாபாரம் செய்கிறோமே, நியத் இருக்கிறதா? நாம் பின்பற்றுகிற ஹனபி மதுஹபினுடைய இமாமாக இருக்கிற அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறக்கிற வேளையிலே 50 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருந்தவர்கள், பெரிய வியாபாரி, துணி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். முதல் நாள் இரவு வியாபாரத்திற்காக ஒப்பந்தம் பேசுகிறார்கள், பேசி முடிக்கிறார்கள். இத்தனை ரூபாய்க்கு இத்தனை பண்டல்களை நான் கொடுக்கிறேன் என்று பேசி முடிச்சிட்டாங்க. மறுநாள் காலையிலே என்ன லாபம் இருக்கிறதோ அதற்கு நேர் இன்னொரு மடங்கு லாபத்தை நான் கொடுக்கிறேன், அந்த பொருளை எனக்கு அளிக்க வேண்டும் என்று இன்னொருவர் வந்து சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மிடத்திலே அப்படி ஒரு வீடு 5 லட்சம் ரூபாய்க்கு நாம் பேசி முடிக்கிறோம். அடுத்த நாள் காலையில ஒருவரை 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த வீட்டை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்கிறார். இப்பொழுது நம்ம யாருக்கு கொடுப்போம்? 5 லட்சக்காரரை எப்படி தட்டுவதோ அதை தட்டிவிட்டு 10 லட்சத்திற்கு தான் நம்முடைய வீட்டை கொடுப்போம்.
ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்படி செய்யவில்லை. கது நமைனாகா, இதை நாம் முன்பதாகவே நியத்து செய்து விட்டோம். பைஹாலி உலாய், அவர்களுக்காக நாங்கள் நியத்து செய்து விட்டோம். அதனால எத்தனை கோடி லாபமாக வந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு தேவையில்லை. அவங்களுடைய நியத் எப்படி இருந்தது, எண்ணம் எப்படி இருந்தது, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அடுத்தவனை கவிழ்க்க வேண்டும் என்றே இவன் நியத்து பண்ணுகிறான். ஒரு தெருவிலே நம்முடைய ஒரு நபர் கடை வைத்திருப்பார், ஒரு செருப்பு கடை வைத்திருக்கிறார் என்றால் நம்மாலே போட்டிக்கு அடுத்தது அங்கேயே பக்கத்திலேயே ஒரு கடையை பிடிச்சு செருப்பு கடை. உலகத்தில் வேற கடையே இல்லாதது மாதிரி ஒரு பேக்கரி இருந்தால் அடுத்தது நம்மாலே ஒரு பேக்கரி, ஒரு ஜவுளி இருந்தால் நம்மாலே ஒரு ஜவுளி. அவரை கவிழ்க்க வேண்டும், வச்சா கூட பரவாயில்லை, அவரை கவிழ்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே வைப்பது. ஒரு வரலாறு ஒன்று சொல்லுவார்கள், ரூகுல் பயான் என்ற நூலிலே அழகான வரலாறு. ஒரு அரசருக்கு ஒரு புதிய அமைச்சர் தேவை. புதிய அமைச்சர் ஒருவரை சேர்க்கப்படுகிறது. அரசர் புதிய அமைச்சரை சேர்க்கிறார். பழைய அமைச்சருக்கு போராமை, இவரை எப்படியாவது கலட்டணும் என்று ஒரு போராமை. தன்வினை தன்னை சுடும் என்று சொல்லுவார்கள் அல்லவா. பழைய அமைச்சர் நினைக்கிறார் புதிய ஆளை கலட்டியறணும், நம்ம மட்டும்தான் அமைச்சரா இருக்கணும். அரசரிடத்திலே சென்று சொன்னார், வந்திருக்கக்கூடிய புதிய அமைச்சர் நீங்கள் பேசுகிற பொழுது வாயிலே வாடை வருகிறது என்று சொல்லுகிறார். அரசர் எப்பொழுது பேசினாலும் பக்கத்தில் இருக்க முடியவில்லை, கடுமையான வாடை வருகிறது என்று அவர் ஒதுங்கிக் கொண்டே இருக்கிறார். வேண்டுமானால் பாருங்கள், வாயிலே கை வைத்துக் கொண்டு வருவார், உங்களுக்கு முன்னாடியே உட்கார மாட்டார், வேண்டாம் பாருங்க என்று அரசரிடத்திலே சொல்லிவிட்டு புதிய அமைச்சருக்கு நல்ல தாவத் ஒன்று கொடுக்கிறார் பழைய அமைச்சர். அந்த விருந்திலே ஏராளமான வெங்காயத்தையும் வெள்ளப்பூண்டையும் சேர்த்துட்டார். கடுமையான வாயிலே கடும் வாடை. அரசர் உங்களை கூப்பிடுகிறார் என்று சாப்பிட்டு முடித்தவுடன் சொல்லுகிறார், புதிய அமைச்சர் நாம் பேசுகிற பொழுது அரசருக்கு வாடை வந்துவிடக் கூடாது என்பதற்காக வாயிலே கையை வைத்துக் கொண்டு செல்லுகிறார். அரசர் பார்க்கிறார், பழைய அமைச்சர் சொன்னது சரியாத்தான் இருந்துச்சு, நம்ம வாயில வாட வருதுங்கிறதுனாலதான் இவர் வாயில கையை வச்சுட்டு நம்ம கேவலப்படுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு சீட்டை எடுத்து எழுதுகிறார். இந்த சீட்டை கொடுப்பவரை கொலை செய்து விடுங்கள் என்று எழுதி இந்த ஆட்டை கொடுத்துருங்கன்னு சொன்னார். பொதுவாகவே அரசருடைய வழக்கம் என்னவென்றால், அவர் ஒரு பொருளை எடுத்து எழுதுவதாக இருந்தால் அது அன்பளிப்புக்குத்தான் அவர் எழுதி பழக்கம். முதல் முதலாக தலையை எடுக்கிறதுக்கு எழுதுனது இதுதான் முதல் தடவை. ஒரு சீட்டை எடுத்து எழுதி இதை கொடுத்து விடுங்கள் இந்த ஆட்டை. இவர் சீட்டை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறார். பழைய அமைச்சர் பார்க்கிறார், ஆகா அரசர் எப்பொழுதுமே அன்பளிப்புக்குத்தான் எழுதி பழக்கம், இவருக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்காகத்தான் எழுதியிருக்கிறார், இந்த அன்பளிப்பை இவன் பெறக்கூடாது, நாம் தான் பெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வேகமாக அரசர் சீட்டு கொடுத்தாரா? ஆம் கொடுத்தார். அதை கொடு, நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த சீட்டை வாங்கிட்டு போய் யாரிடத்திலே கொடுக்க வேண்டுமோ அவரிடத்திலே கொடுத்தார். கடைசியிலே பழைய அமைச்சரினுடைய தலை போனது, தன்னினை தன்னை சுட்டது. இன்றைக்கு இருக்கிற நிலைமை அப்படித்தான் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. எனவே நம்முடைய இஹ்லாஸ் செயல்களை தூய்மைப்படுத்த வேண்டும். இவன் தான் சிறந்த மனிதன், யார் செயல்களை தூய்மைப்படுத்துகிறாரோ அவர்தான். ஏழாவது தன்மை தர்ம சிந்தனை இருக்கணும். பொதுவாகவே ஒவ்வொன்றுமே தர்ம சிந்தனை உள்ளதாகவே இருக்கிறது. எல்லா பொருட்களுமே தர்மம் செய்கிறது. மரங்கள் இருக்கிறது அல்லவா, தலைகளை உதிர்க்கிறது எதற்காக, தளிர்வதற்காக, மறுபடியும் தளிரை பெற வேண்டும் என்பதற்காக. மயில்கள் கூட தோகையை எல்லாம் உதிர்க்கிறது எதற்காக, அழகிய பீலியை பெற வேண்டும் என்பதற்காக. மனிதன் தன்னிடத்தில் இருப்பதை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எதற்காக, இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக. அல்லாஹ் சொல்லுகிறான், அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாடுங்கள், தர்மம் செய்து வாடுங்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே 10 மடங்கல்ல 700 மடங்கு உங்களால் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவன் தான் சிறந்த மனிதன். எட்டாவதாக ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மன உறுதி கொண்டவனாக இருக்க வேண்டும். ஹக்கில உண்மையிலே பிடிவாதம் உள்ளவனாக இருக்க வேண்டும், உடும்பு பிடியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? உண்மையிலே உடும்பு பிடி கொண்டவர்களாக. உடும்ப பயன்படுத்துறது ரெண்டு பேர் ரெண்டு விதமா பயன்படுத்துவான். போர் வீரன் இருக்கிறானே, அரசனுடைய கோட்டையை பிடிக்க வேண்டும் என்பதற்காக உடும்ப பயன்படுத்துறான் கோட்டையை பிடிக்கிறதுக்கு. திருடன் திருடுவதற்காக உடும்பை பயன்படுத்துகிறான். ரெண்டு பேருமே ஏறத்தான் பயன்படுத்தி இருக்கிறானுங்க, ஆனால் ரெண்டு பேருக்கு மத்தியில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. இதை போன்றுதான் தீயவர்கள் உடும்பு பிடியாக தீமையிலே இருக்கிறார்கள், நல்லவர்கள் உடும்பு பிடியாக நன்மையிலே இருக்கிறார்கள். நாம் எந்த வகையிலே சேருவது? சகாபாக்கள் இருக்கிறார்களே மார்க்கத்திலே உடும்பு பிடியாக இருந்தார்கள்,
அபூஜைகள் இருக்கானே தீமையில குஃபர்ல உடம்பு பிடியா இருந்தா கடைசியில என்ன ஏற்பட்டது? அழிவுதானே ஏற்பட்டது. நாம் உடம்பு பிடியாக இருக்க வேண்டும், நன்மைகளை செய்வதற்காக பரந்த மனம் கொண்டவராக இருக்க வேண்டும். ஒன்பதாவது விஷயம் என்னன்னா பரந்த மனம் கொண்டவராக இருக்க வேண்டும். நம்முடைய மனம் வந்து குறுகி போயிடக்கூடாது. குற்றாலத்துக்கே குளிக்க ஒருவன் போகிறார். ஒரு தமிழ் புத்தகத்தில் எழுதியிருந்தார்கள், குற்றாலத்தில் குளிப்பதற்காக இரண்டு பேர்கள் செல்கிறார்கள். ஒருவர் சொன்னார், என்ன கொஞ்சம் தண்ணி விழுகுது, இதுல போயா குளிக்கிறது? இன்னொருவர் சொன்னார், கோடை காலத்திலேயே இவ்வளவு தண்ணீர் விழுகிறது, பரவாயில்லை குளிக்கலாம் என்றார். இந்த இரண்டாவது வகை மனிதராகத்தான் நாம் இருக்க வேண்டும். பரந்த மனம் என்பது இதுதான். எதை பார்த்தாலும் குறுகலாக பார்க்க கூடாது, இருக்கிற குறைவான பொருளை கூட நிறைவாக காண வேண்டும். பத்தாவது தன்மை என்ன என்று சொன்னால், ஒரு சிறந்த மனிதனுக்குரிய பத்தாவது தன்மை தீமைகளை நன்மைகளாக மாற்ற வேண்டும். அல்லாஹ்வதான் சொல்றான், இன்னல் ஹசனாத்தி யுஸ்ஹிபுன் சய்யாத், தீமைகளை நன்மைகளாக மாற்ற வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே இதை செய்து, மனிதனுடைய கழிவு இருக்கிறதே மண் அதை உரமாக மாற்றி விடுகிறது, மனிதனுடைய சிறுநீர் இருக்கிறதே அதை சூரியன் நீராவியாக ஆக்கி மழை நீராக கொடுக்கிறது, நாகம் கூட தன்னுடைய விஷத்தை மாணிக்கமாக மாற்றிக் கொடுக்கிறது. மனிதன் ஏன் தீமைகளை நன்மைகளாக ஆக்கி கொடுக்க கூடாது? அடுத்தவே தீமை செய்யறான்னா அவனுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். இதுதான் மார்க்கம் விரும்புகிறது. இந்த பத்து வழிகளை ஒரு மனிதன் கையாண்டால் வாழ்க்கையில் சிறப்பு நிச்சயம் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹுரு தஹவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.